பிரம்மதேவனுக்கும் பரமசிவனுக்கும் திருமணம் நடக்கிறது. இது ரிக்வேதத்தில் உள்ள முதல் அத்தியாயம். திருமணம் நடக்கிறது. அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கின்றவன் பிரம்மதேவன் என்ற பிராமண புரோகிதன். பிராமண புரோகிதன் திருமணத்தின் போது அவர்கள் சொல்லுகின்ற மந்திரம் என்ன தெரியுமா? வேசியா தரிசனம் புண்ணியம் பாவம் ஸ்வரிசம் பாபநாசம். தெரியுதா? வேசியா தரிசனம் புண்ணியம். திருமணத்தின் போது போய் கேளுங்க, எங்க வேணால் இருக்கும் பாருங்க. வேசியா தரிசனம் புண்ணியம். வேசினா ப்ரோஸ்டியூட், விபச்சாரி. அவளை தரிசிக்கிறதே புண்ணியம், அவளை தொடுவது பாபமே நாசம். நான்சென்ஸ். Is it not nonsense? நாங்க என்ன கேட்கிறோம்? அடே நீ சொல்லிட்டு போ, வேதத்துல என்னமோ சொல்லுது, எவனோ ரிஷிகள் வளரி வச்சான்னு. Who is that Vesi? கேட்கிறோம். Among the creation of God, there must be a Vesi. Who is that Vesi? அவன் என்ன பண்ணி போட்டான்? தமிழர்களாகிய நீங்கள் எல்லாம் சூத்திரர்கள், எங்களை முத்திரை ஊத்திட்டான். இவன் புண்ணிய தடையிறவன், தரிசனம் பண்ணணும்ல இவன். அத்தான் தரிசிக்க ஒரு ஆளு, வேசியா நிக்க ஒரு ஆளு. இவன் நான் தரிசனம் பண்ணிக்கிறேன்ட்டான், நம்மள எல்லாம் வேசியின் மகன் தான். அதுக்கு பேர் தான் சூத்திர. இதை ஒரு வேதமா ஏத்துக்கிறீங்களா பிரதர்ஸ்? நாங்க இந்தியாவில் இருக்கிற இந்துக்களை கேட்போம். இதை ஒரு வேதமா வச்சுக்கிறீங்களா? யூ ஆர் கால்ட் அஸ் பாஸ்டார்ட்ஸ், யூ ஷுட் லிவ் அஸ் ஒன் அமங் அவர் பிரதர். கம் ஆன், என்ஜாய் யுவர் செல்ஃப், கோ அண்ட் ஆஸ்க் எ ப்ரீஸ்ட், டோன்ட் லீவ் யூ. போய் புடி அவனை பிடிச்சி இழுத்து, இது என்னடா இது வேதத்தில் சொல்லியிருக்கு, என்ன ஏண்டா நீ சூத்திரன் வச்ச? நானும் சகல கடவுளை என்னையும் உன்னையும் உங்கள் அம்மா வாயில வேலை வைத்தா, உன்னையும் மாத்திரம் உங்கள் அம்மா வாயில வைக்கல, இல்லை எல்லாரும் சம்மாத்தான பிறந்தோம், ஏண்டான்னு பிடிச்சி கேள்றாங்க. பிடிச்சி கேட்டு 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 இன்று அங்கு உள்ள கிட்டத்தட்ட முஸ்லீம்கள், முஸ்லீம்களின் வருகை, முஸ்லீமாக அவர்கள் மதம் மாறுவது அதிகமாக இருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளாக, see about few years, அங்கு பெரும்பான்மையான முஸ்லீம்களை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இறைவன் வழிவகுப்பான் என்றுதான் கருதுகிறோம். நாங்கள் என்ன சொல்றோம் பார், எங்க மார்க்கத்தில் பள்ளியாசலுக்கு வா, அத்தா தொழுதாலும் சரி, நான் போய் தொழுதாலும் சரி, இவர் அமைச்சருங்கிறதுக்காக இவர் முன்னாடி விட்டுற போறதில்லை, நான் பழனி பாபாங்கிறதுக்காக என்னையும் கொண்டு முன்னாடி உட்கார வச்சுறதில்லை. இருந்தா இடம் தொழுகிறோம்,